இது என்னோட ஃபர்ஸ்ட் டே ஃபர் ஷோ. நான் வாழ்க்கையிலே நீ தான் வரேன், அதுவும் ஹைதராபாத்லேருந்து கிளம்பி வந்திருக்கேன் அவருக்காக. அஸ்வின் மேலே வச்சிருக்கிற லவ் அண்ட் அந்த ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இன்றைக்குமே இருக்குது. அஸ்வின் பார்க்க தான் வந்தோம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப வெயிட் பண்ணுறோம் பார்க்குறதுக்காக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஸ்வினை, அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய பிஹேவியர், அவருடைய எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால அது ஒன்றும் ஆக்சுவலாக எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்களா? அது நம்மளுக்கு வி ஹாவ் ரைட் டு ஸ்பீக் இல்லை, அதுவே இல்லைங்கிற போது தட் இஸ் லைக், அவர் வந்து ஆக்சுவலாக அன்னைக்கு அவர் அவ்வளோ கூட்டத்தை பார்த்து இவர் எக்ஸைட்டட், சூப்பர் எக்ஸைட்டட் அவருக்கு. அந்த இடத்துல நம்மளாம் இருந்திருந்தோம்னா நம்மளாம் பேசியிருக்க கூட மாட்டோம். அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ண, சிம்பிள், அதுதான், வேறு எதுவுமே இல்லை. லைக் ஹி டிட் ரியலி மீன் இட் ஐ கெஸ். லைக் எல்லா கதையும் எல்லாருக்கும் பிடிக்குங்களா சொல்லுங்க. பட் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி அவர் கேஷுவலாக பேசிட்டார், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க அது தப்பு இல்லைன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவரை கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு லூப் ஹோலாக எடுத்துகிட்டு அவரை நல்லா கார்னர் பண்ணிட்டாங்க, பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் நாங்கள் அதை விடலை. என்ன சொல்ல போகிறாய், அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எங்களால். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹரி சாருக்கு தான் முதல்ல நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட ட்ரீம்னா எங்களோட ட்ரீம் தான். எங்கள் ஊருக்கார் கோயம்புத்தூர். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட், சும்மா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அண்ட் வாட்சிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வித் தி ஆடியன்ஸ் இன் கிருஷ்ணவேணி சினிமாஸ். கீப்பிங் ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட், ரியலி எக்ஸைட்டட். என்ன சொல்ல போகிறாய், அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எங்களால். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹரி சாருக்கு தான் முதல்ல நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட ட்ரீம்னா எங்களோட ட்ரீம் தான். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஐ எம் 100% ஷுவர். ஏன்னா அவர் பார்த்து செலக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும், அதை நான் எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். அது ஜஸ்ட் நர்வஸ்னஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவரே சொல்லிட்டாரு, அதனால் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஜஸ்ட் நர்வஸ்னால வந்த இஷ்யூ தான், வேறு ஒன்றும் இல்லை. யாருக்கா இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ எனக்கு கூட உங்களை பார்த்தா பயமாக இருக்கும், அந்த மாதிரி தான். எஸ் லவ், அதுதான் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் அவருடைய ஹார்ட் ஒர்க் தாண்டி நாங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற பாசத்தை இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு காட்டுறோம். ஸோ ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவ்வளோதான் எங்களுக்கு ஃபேன்ஸால் முடிஞ்சது. அவர் கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் வந்து வெளியே காட்டிக்கல, கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் நாங்கள் வந்து வெளியே காட்டுறோம், அவ்வளோதான். பட் கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் அவருக்கு ஃபேன் அதிகம். ஓகே, ஓப்பன் டாக்கர் நல்லது தானே, மனசில் இருக்கிறத பட்டும் படாமல் சொல்கிறது. ஹீஸ் அ வெரி ஜெனுவின் பர்சன். அது வந்து ஓ ஜஸ்ட் மிஸ்டேக், அவ்வளோதான். எல்லாருமே பண்ணுற தப்பு பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, சாரி தப்பு பண்ணலை, ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, அதை திருத்திப்பார். மிஸ்டேக் பண்ணாமல் யாருமே இல்லையா, ஹியூமன்ஸ் நம்மலாம். ஸோ கண்டிப்பாக அது நடக்கும், கண்டிப்பாக. அவரோட ஹார்ட் ஒர்க், அவருக்கு இவ்வளோ சப்போர்ட் இல்லை, சப்போர்ட் பண்ணணும், அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும், நல்லா வரணுன்ற ஒரு எண்ணம். அண்ட் நான் ரொம்ப ப்ரே பண்ணுவேன் அவருக்காக, டெய்லி ப்ரே பண்ணுவேன் அவருக்காக, அவர் கண்டிப்பாக நல்லா வரணுன்றதுக்காக நான் ரொம்பவே ப்ரே பண்ணுவேன். இப்போ கூட என் ப்ரேயரெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேங்க. லைக் அது அது ஒன்றும் ஆக்சுவலாக எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்களா? அது நம்மளுக்கு வி ஹாவ் ரைட் டு ஸ்பீக் இல்லை, அதுவே இல்லைங்கிற போது தட் இஸ் லைக், அவர் வந்து ஆக்சுவலாக அன்னைக்கு அவர் அவ்வளோ கூட்டத்தை பார்த்து இவர் எக்ஸைட்டட், சூப்பர் எக்ஸைட்டட் அவருக்கு. அந்த இடத்துல நம்மளாம் இருந்திருந்தோம்னா நம்மளாம் பேசியிருக்க கூட மாட்டோம். அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ண, சிம்பிள், அதுதான், வேறு எதுவுமே இல்லை. லைக் ஹி டிட் ரியலி மீன் இட் ஐ கெஸ். லைக் எல்லா கதையும் எல்லாருக்கும் பிடிக்குங்களா சொல்லுங்க. பட் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரி அவர் கேஷுவலாக பேசிட்டார், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க அது தப்பு இல்லைன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அவரை கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு லூப் ஹோலாக எடுத்துகிட்டு அவரை நல்லா கார்னர் பண்ணிட்டாங்க, பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் நாங்கள் அதை விடலை. ரொம்ப நல்லா பூஸ்டப் ஆகிடுச்சு, ப்ரொமோஷனே தேவையில்லை ஆக்சுவலாக படத்துக்கு. கண்டிப்பாவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். அண்ட் ஐ கெஸ் டீமுமே வந்து ரவி சருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். அவரை நினைக்கலன்னா இது பாசிபிளே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த கோவிட் டைமில் தியேட்டர்ஸ் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது.
அந்த டைமில் எங்களுது ரிலீஸ் ஆகிறது. பட் ஓரேவா 50% இருந்தாலுமே வந்து வி ஹாப்பி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுனால எல்லாருமே சேஃபாக வரட்டும், மாஸ்க் போட்டு வந்து எடுங்க.